வணக்கம் உறவுகளை, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பற்றி பார்க்குறோம்னு சொன்னால், இந்த ஃப்ரான்ஸில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரே ஒரு சூட்டால் ஆரம்பிக்கப்பட்ட வன்முறைகள் மிகப்பெரிய அளவில் வடிவமடுத்து கிட்டத்தட்ட பாரிஸ் பிராந்தியங்களே சூறையாடி இருக்கிறது. பல மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்கள், பல மில்லியன் ஈரோ பெறுமதியான சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, சூறையாடவும் பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு சூட்டில் தான் இது வந்து தொடங்கியிருந்தது. இந்த வகையில் வந்து இதுவரைக்கும் 1500 மேற்பட்டவர்கள் வந்து இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி ஃப்ரான்ஸ் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் ஃப்ரான்ஸ் காவல்துறை தரப்பிலையும் 500 பேருக்கு மேற்பட்ட காவல்துறையினர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இது தவிர மில்லியன் ஈரோக்கள் கணக்கான பொது சொத்துக்களுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. சார், இப்போ இது எங்கே, இந்த என்ன கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால், நாளைக்கு தான் அந்த கொல்லப்பட்ட இளைஞருடைய இறுதி கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு நண்பகல் நேரத்தில் அதை செய்வதற்காக பிளான் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்று இரவும் வந்து திரும்பவும் வன்முறைகள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஒரு முன்னோட்டமாக வந்து 18 வயதும் 18 வயது குறைவந்தவர்களும் வந்து தனியவோ அல்லது கூட்டங்களாகவோ இரவுகளில் செல்வதற்கு தடை விதிப்பதாக ஒரு வித்தியாசமான விசேட ஊரடங்குன்ற ஃப்ரான்ஸ் நகராட்சிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு விடயத்தையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், விசேட கலகம் அடைகிற படையினரையும் வந்து முக்கியமான ஆபத்தான இடங்களுக்கு வந்து இறக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ரெண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஃப்ரான்ஸ் அரசு சார்பாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் வந்து இது ஒரு எப்படி பிரேக் ஆகுது அப்படின்றது வந்து இன்னும் அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அல்ல, அவர்கள் சொல்கிற ஒரே காரணம், ஏற்கனவே ஃப்ரான்ஸில் வந்து எவ்வளவோ கலவரங்கள் இதெல்லாம் நடந்திருக்கின்றன, ஆனால் இந்த முறை நடைபெற்று கொண்டிருக்கின்ற கலவரங்கள் வந்து மிகுந்த வித்தியாசமாகவும் ஃப்ரெஞ்சு போலீஸாருக்கு வந்து மிகுந்த ஒரு கடினமான ஒரு விஷயமாகவும் அது இருந்ததாக சொல்கிறார்கள். அதாவது இதை அடக்குவது வந்து மிக கஷ்டமாக இருந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு அவர்கள் சொல்கின்ற காரணம், இந்த கலவரக்காரர்களோ ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து இப்போ இருக்கிற நவீனமான சொற்பிரிவுகள், அதாவது வந்து ஒரு நவீன போரில் உபயோகப்படுத்த மாதிரியான சங்கேத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருங்கிணைவதாகவும், பின்னர் தாக்குதல்களை நடத்திவிட்டு திருப்பியும் அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வதாகவும், திருப்பி இன்னொரு இடத்தில் ஒருங்கிணைவதாகவும் சொல்கிறார்கள். அது வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட்னு சொல்லி இருக்கிற சமூக ஊடகங்களை கூட தங்களுடைய தொடர்பாடல் கருவியாகவும், ஜியோ லொக்கேஷன்களையும் வந்து சரியான வகையில் பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை திட்டமிட்டு செய்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு காவல்துறையினர் ஒரு அதிர்ச்சி கலந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் இந்த சம்பவங்கள், இந்த கலவரங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உடனடியாகவே நினைத்த மாதிரியாக கலைக்க முடியாமல் போனதுக்கும், பெரும் சேதங்களை ஏற்படுத்துவதற்கு இடமளிக்கப்பட்டதுக்கும் காரணமே வந்து அவர்களுடைய இந்த மத நுட்பமான ஒரு செயற்பாடுகள் தான். ஆனாலும் வந்து இப்போ கடைசியாக வந்து இது வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது, முழுமையாக இல்லை அப்படினும். ஆனாலும் வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வந்து இன்னும் இதில் வந்து ஒரு புதிய வந்து இன்னும் இருக்குவதற்காகத்தான் தனது திட்டங்களை வகுத்திருக்கிறது. அந்த வகையில் மேக்ரோன் வந்து ஜெர்மனுக்கான தனது விஜயத்தை தள்ளி போட்டிருக்கிறார். அவர் நாட்டிலாம் இருக்க போகிறார் இன்னும் 2-3 நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். காரணம், இந்த பிரச்சனைகள் திருப்பி வந்தால் அதுக்குரிய பொறுப்பை வந்து அவர் ஏற்க வேண்டிய ஒரு தகமை இருக்கிறது. அதேபோல் அவர் நாட்டு மக்களுக்கும் ஒரு உரையை வந்து விடுத்திருந்தார். பிள்ளைகளை வந்து வளர்க்க வேண்டியது, சரியாக வளர்க்க வேண்டியது, அந்த பொறுப்பு எடுக்க வேண்டியது அவருடைய பெற்றோர்களுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார். இந்த வகையில் இப்போ இருக்கிற அப்டேட்டின்படி இதுதான், சில நகராட்சிகளில் வந்து இரவு ஊரடங்குகள் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. சில நகராட்சிகளில் வந்து கலகம் அடக்கிற மேலதிக படையினர் வந்து வந்திருக்கிறார்கள். அதை விட பொதுமக்களுக்கும் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எரியக்கூடிய பொருட்கள், இந்த குப்பைகள், வேறு இதுகளை வந்து வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் யாரும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது வரைக்கும் கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நன்றி.